இந்த கர்மத்துக்கு தானே நான் இங்க வர்றது. மீட்டருக்கு மேல காசு தரேன் சொன்னேன். மீட்டருக்கு மேல காசா? கோட்டருக்கே வழிய காணும். இல்ல மீட்டருக்கு மேல வர காசு நாக்கும் உன் காச மை கிரேட் மச்சா செட்டில் பண்ணுவான். சரியா சாகுராக்கி காலையே வாடியே இந்த வீட்டுக்குள்ள காலு எடுத்து வச்ச கூட இருந்தா பாக்குறேன். முடிய மாட்டேங்குது. என் கௌரவம் தடுக்குதோ இல்லையோ மை எம்டி பாக்கெட் இங்க வர வைக்குது. பேருதான் தங்கம். சுத்த பித்தால தெரியும் எப்படி போவோம் அப்படி ஒரு நினப்பு இருக்கா உனக்கு? நீ செஞ்சாலும் செய்வடி. சின்ன வயசுல இருந்து தோஸ்து இவரு என் அக்கா தங்கத்தோட புருஷன். ரொம்ப சந்தோஷம். இந்த குடும்பத்திலேயே இவன் ஒருத்தன் தான் ரொம்ப நல்லவன். என்ன இந்த இத்து போன குடும்பத்துல முத்து மாறி பண்ணிருக்கான். இவன் அக்கா இருக்காளே அக்கா பேர்லதான் தங்கம். ஆனா இவனும் பத்தர மாத்தி தங்கம். என்ன மாப்ள மாமா வந்திருக்கேன் ஒரு கவனிப்பே இல்லாம இருக்கிய. என் பிராண்டு தெரியும்ல சீக்கிரம் வாங்கிட்டு வெயிட் பண்றேன். நம்ம சரக்கு தானா? ஏய் இந்த மாமங்காரன் கூட உட்காந்து சரக்கு அடிக்கதே பெரிய விஷயம். இதுல சைடிசுக்கு ஊறுகாய வாங்கிட்டு வந்து கொடுத்து அவமானப்படுத்தியா? இதனால அது ரோட்டுக்கல்ல வாங்கினியா? நமத்து போயிருக்கு. இத குழந்தைய கூட சாப்பிட மாட்டா. ஏடா இது வீல் வீலா இருக்கு. சைக்கிள் கடை பத்தி காமிச்ச இல்லையா? இத பாரு சரக்கு ஒரு புல்லு வாங்கிட்டு வந்து கொடுத்து அசத்துவன்னு பார்த்தா ஆப்பு வாங்கிட்டு வந்து அதுலயும் கோட்டரை குடிச்சிட்டு கோட்டரை கொண்டு வச்சிருக்க. கோட்டருக்கு நாலு வாட்டர் பாக்கெட் வேற. டேய் இந்த மாம ஆப்ப அத்தன் டைம்ல குடிச்சிட்டு அசராமன் பண்ண அசராம. டேய் இந்த குடும்பத்திலேயே இத்து போனவன் நீ ஒருத்தன் தாண்டா. இந்த கோட்டர் பாட்டு மேல அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன்டா. நீ நல்லவன் இல்ல நல்லவன் இல்ல நல்லவன் இல்ல சொல்லாதீங்க மாமா. அம்மா எனக்கும் கொஞ்சம் வயம் மாமா. என்ன ராவாடிக்கிறான்? என் பொண்டாட்டி ஒருத்தி தாண்டா நல்லவ. நீ நல்லவன் இல்ல நல்லவன் இல்ல நாசமா போனவன் புண்டா. எங்க ஊர்காய காணும் உங்களைத்தான் சின்ன பையனோட சேர்ந்து சாரி சொன்ன உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? வாங்க வறுத்த மீனும் நண்டு குழம்பு வச்சு வச்சிருக்கேன் சாப்பிடலாம். வாங்க வாங்கடா நீங்களும். நீராண்டி என் தங்கம் இந்த வந்துடுறேன் இந்த வந்துடுறேன். கட்டையூக்கிற ஆமா இந்த தம்பி யாரு அண்ணே? அது என்ன கேக்குறீங்க? உங்ககிட்டயும் ஒருத்த வேலை கேட்டு வந்திருக்கானே. இங்க இருக்க வரைக்கும் வேலை இல்ல இவன் ஒருத்தன். யோ அத நீ சொல்ல கூடாது. கும்பிட்டுக்க அண்ணே. வணக்கம்ண்ணே. ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்கண்ணே. பார்த்தா நல்ல பையனா இருக்க. இவங்களோட சேர்ந்தா நீ கெட்டு போவ. அதனால உனக்கு இங்க வேலை இல்ல. அதனால இவன் யாரு? எங்க முதலாளிக்கு இங்கிலீஷ்ல புரிஞ்ச ஒரே வார்த்தை இதுதான். தமிழே தகராறு. அவரு சுத்த கைநாட்டு. அதான் சுத்தப்பத்த கிராமத்துல ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. மொக்கச்சாமி திங்கிற சோத்துக்கு நல்ல விசுவாசத்தை காட்டுறியா? அவன் எதுக்கு வந்தா என்னதுக்கு வந்தான் தெரியாம என் வாழ்க்கை வர்றாரு அவன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. முதலாளி கொஞ்சம் புலோவில சொல்லிட்டு புலோவில ரொம்ப தூள் அள்ளி போட பேசாமறியா? என்ன வேணும்? வாங்கத்தான். என்னென்ன மரம் எல்லாம் இருக்குது? பெரியயா அவர் கேக்குறாருல சொல்லியா? யோ எல்லா மரமும் இருக்கியா? என்னென்ன மரம் இருக்குன்னு சொல்லியா? யோ எப்பமாவது ஒரு இடம் வியாபாரம் ஆகுது. என்னென்ன மரம் எனக்கு தெரியாதியா?
ஓல மரம், ஓஞ்ச மரம், அவ்வ மரம், அக்கு மரம், அண்ணா பாக்கு மரம், தேக்கு மரம், எல்லா மரம் இருக்குண்ணே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கண்ணே. இதெல்லாம் எப்படி தம்பி? எல்லாம் எங்க முதலாளி சொல்லி. வேலை செய்யற பையனா இப்படி கில்லி மாதிரி இருக்கணும். நீ எப்பவும் கூடதான் இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மரம் வேணும்? ஜன்னலுக்கா, வாசக்கதவுக்கா, கப்போடுக்கா, எத்தனை குழி? குழியா? குழியும் வேண்டாம், பள்ளவும் வேண்டாம். எனக்கு அடுப்பறிக்க ரெண்டு குண்டு வேவரும் தான் போதும். காலங்காத்தார வந்து என் முதலாளியை கடுப்பேத்தத அவருக்கு கோபம் வராது. கோபம் வந்தது கொஞ்சம் உண்டு பண்ணிடுறோமா? என்ன வேணுமோ முதலாளி அப்படியா? எல்லாம் இருக்கு. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பாம்பே ஸ்பெஷல். நான் தொகுதி எலெக்ஷன்ல அடிக்க போறேன். கொஞ்சம் லேட் பிக்கப் ஆ, அவரு புரியுற மாதிரி சொல்லு. புரியுது புரியுது. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? சுத்தமோ இவ என்ன கல்யாண புரோக்கரா, பலான பலான பாத்தியா? நல்ல பொண்ணு இருக்கு, சுந்தனா ரத்த வரும், நல்ல வட்ட சாட்டமான உடம்பு. அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காது? வனசா சொல்றான், பாம்பேல இருக்கிற பொண்ணு கர்நாடகா போகுது, கர்நாடகா இருக்கிற பொண்ணு ஆந்திரா போகுது. பொண்ணுங்களே ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது கிராமத்துல பரிசுத்தமா இருக்கிற, ஏன் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது? அப்ப கட்டாயம் அந்த பொண்ணு எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா இவன் நடத்தி வைப்பான். எனக்கும் கல்யாணம். எங்க இருந்து வர்றாருன்னு தெரியல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? எனக்கு என்னமோ கல்யாணம் நடக்காதுன்னு எல்லாரும் சொன்னியே. அப்ப நடந்துருச்சா? போய் சொல்லாங்க முதலாளி, கழுத்துல மாற பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு துண்டு போட்டு, மாப்பிளமா வேஷம் போட்டு டிராமா நடிக்கிற போறியா? யோ, நாடகம் இல்லையா, நிஜந்தாயா? நான் எழுத பிடிக்க தெரியாதவே, இந்த ஊருக்குள்ள யாரும் எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படி இப்படி அப்படின்னு சொன்னியல்ல, நான் இப்ப கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்துட்டேன்ல. வாங்க முதலாளி, எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாம கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். ஓட்டு சொல்லிட்டாலும் 5,000 to 10,000 செஞ்சிருவேன். அதுக்குதான் எங்கயா நேரம் இருக்கு? ராத்திரி பார்த்து காலையில கல்யாணத்தை முடிச்சுட்டு. முதலாளி, எல்லாருக்கும் காலையில கல்யாணம் நடக்கும், மத்தது ராத்திரி நடக்கும். முதலாளிக்கு எல்லாமே போல் நடந்துச்சு. ஏயா அர்த்தத்தை தப்பா புரிஞ்சுக்கிறீ? முதலாளி, எனக்கு முறையமா பாக்கணும், ஆசையா இருக்கு, கூப்பிடுங்க. அவசரப்படாதயா. அம்சவல்லி, அம்சவல்லி, உன் வலது கால எடுத்து வச்சு பேட்டிக்குள்ள வாமா. எவ்வளவு அழகா இருக்கா, இதை சாத்தூர் வெள்ளரி பிஞ்சு மாதிரில இருக்கா. இந்த கருவெட்டு பேருக்கா இப்படி கறந்த பால் மாதிரி போட்டாட்டி. அடியப்பா, அப்படியே மறைக்காத. வெறும் 750 ரூபா. ஐயோ, இனிமே உங்களுக்கு 5,000 ரூபா. என்ன அம்சவல்லி, இவனுக்கு நான் 1,000 ரூபாயே கொடுத்தது இல்ல, நீ பாட்டுக்கு 5,000 ரூபா கொடுக்கறேன்னு சொல்ற? அம்சுக்குட்டி ஆசைப்பட்டுருச்சு, அதனால இந்த கழுத குட்டிக்கு குடுக்கறேன். இவங்க எல்லாம் வேலையத்த வெட்டி பயிலுங்க. இவங்களுக்கு அவ்வளவு காசு கேவலப்படுத்த கேட்டாலும் என்ன ஏமாத்தினாப்ல, என் அம்சவல்லிய யாரு ஏமாத்த முடியாது. தெரிஞ்சுக்கிறீங்கடா. தேங்க்யூ வெரி மச். சின்ன பேசிக்கிட்டு இருக்கா, இங்க என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போடா
புதுசா மாடுங்களா வயாம குளிப்பாட்டானா அதே மேல பாக்கா முதலாளி இங்க என்ன மிஷின் இருக்கு எந்த ரம்பத்தை போட்டா எந்த மரத்தை இருக்கலாம் எல்லாத்தையும் நான் சொல்லித்தாரே மகள் வந்தால் ஒரு கோடி தந்தால் பூமாலை புரியும் காசாக அமுத்து வந்துட்டியா கொஞ்சம் பக்கத்துல வா என்ன உட்காரு என்னங்க நீங்க காலையில போட்ட மாலையே இன்னும் கழட்டாம இருக்கீங்க எனக்கு கல்யாணம் நடந்த விஷயம் ஊருக்குள்ள எல்லா பயலுகளும் தெரியும்ல ஏதாச்சும் மொட்டை பயலுக தப்பா பேசிட கூடாதுல்ல அடியில கரத்தாம் புச்சு மாதிரி உள்ள என்னடா பண்ற இன்னைக்கு எனக்கு என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் உங்களுக்கே மறந்து போச்சா இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்னே எங்களுக்கெல்லாம் இது மாதிரி பல நைட்டு ஏய் நான் அம்சோட பேசணும்டா போடா புரியுது புரியுது ஒண்ணுமே தெரியலையே அம்சு லட்டு சேட்டு கடையில பண்ணது நீ தின்னு பாரு நல்லா இருக்கு இந்த நேரத்துல ஆயா கடை புட்டு கூட நல்லா இருக்குமே என்னடா செல்லம் ஒரு கருப்பனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு கவலைப்படுறியா நான் சின்ன வயசுல அப்படி எம்ஜிஆர் மாதிரி இருந்தேன் மரக்கடையில நின்று நின்று கருத்து போயிட்டேன் எனக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும் இப்ப கூட நீங்க கருப்பு எம்ஜிஆர் மாதிரியே என்னடா பக்கி பயவுல ஒண்ணு இல்லன்னு தாழ்பால சரியா போட்டீங்களா தப்பா போட்டீங்களான்னு செக் பண்ணனே உன் வேலைய போய் பாடுறா அண்ணி இந்த நேரத்துல அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன அவஸ்தப்பட போறாங்களோ அழகான புண்டாட்டியும் கூட அவஸ்தையும் கொடுத்து எனக்கு என்ன பண்றதே தெரியலையே எனக்கு இதே ஒண்ணும் தெரியல நீ எதுக்கு செல்ல அழுகுற எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா இப்போ எல்லாம் மறந்து போச்சு உனக்குமா கருப்பா இன்னைக்கே இருட்டாக்கிட்டியடா விளக்க ஆஃப் பண்ணுங்க எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு அண்ணனும் நம்ம கூட திருவிழா வந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குல்ல ஆமா அவர் எப்பவும் மரக்கடியே கட்டிட்டு அழுதிட்டு இருக்காரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணே சந்தோஷமா அவர் கூட வராதுனாலயா நீங்க என் கூட திருவிழாவுக்கு வந்து சந்தோஷம் சொல்ல வந்த எனக்கும் தான் ரொம்ப சந்தோஷம் ஆனா அவர் எங்க என்ன எங்கேயும் கூட்டிட்டு போறதுல ஏதையும் காட்டுறதும் இல்ல இது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணி ஏற்பாடு பண்ணுவியா நிச்சயமா பண்ணு நமக்கு உன்னை எங்கெல்லாம் தெரியுது எங்க வந்திருக்க எங்க ஒளிர என்ன பாக்க வரேன்னு சொல்லிட்டு இவ கூட என்னைய சுத்திட்டு இருக்க ஐயோ இது அண்ணிட லூசு என்னைய அண்ணின் பண்ணி கூட சுத்திட்டு இருக்க உங்க அண்ணனுக்கே துரோகம் பண்றேன்னு எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு என்ன நினைச்சியா ஐயோ இவங்க அந்த மாதிரி அண்ணி இல்ல பக்கம் வந்த தோள உரிச்சு உப்பு கண்ட போடுறவன் ஜாக்கிரதா அரிய பங்கட்ட நில்லு பங்கட்டலடா பத்திரகாரி யார் இவங்க என்ன சொன்னாங்க அந்த வார்த்தைய உங்க காதால கேட்க வேண்டாம் அண்ணி பரவால சொல்லுப்பா அவ சொல்ற நான் உங்களை வச்சிருக்கனா இங்க என்ன பண்றீங்க என்னடா உள்ள வந்து பாருங்க ஒரே காமெடி நடந்துட்டு இருக்கு என்னடா சொல்ற வாங்கண்ணா சரி போடா வேற வெட்டியில போய் பாருங்கடா என்னங்க நல்ல வேலை நீங்க வந்து காப்பாத்தினீங்க உங்க தங்கச்சி சொல்லவே இல்ல இது எங்க ஐயனுடைய ரெண்டாவது சம்சாரத்துடைய மூணாவது பிறந்த பொம்பளை பிள்ளை இது பிறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தொழிலே ஸ்டார்ட் பண்ணேன் இதுனா எனக்கு உசுறு அதாவது பாசங்களர் படத்துல சிவாஜி சாவித்ரி மாதிரி சொல்லுங்க அவங்கள ஏன்டா எங்களோட இருக்கிற இவன் என்னோட ஃப்ரெண்டுன்னு என் கூட படிக்கிறா ரொம்ப க்ளோஸ் எனக்கு ரெண்டு பேரும் என்னத்தா சாப்பிடுறிய ஒண்ணும் என்னடா நீங்க சொன்ன மாதிரி ரீப்பரை கொண்டு போய் நாயகர் கிட்ட கொடுத்துட்டு காசை வாங்கி அதை அண்ணிக்கிட்டையும் கொடுத்துட்டேன் முதலாளி ரொம்ப நல்லவங்க
கொஞ்சம் டயர்டா இருக்கீங்க, உட்கார்ந்துட்டு போனாங்க. நீங்க திட்டுவீங்கன்னா உடனே கிளம்பி வந்தேன். என்னவே வேலைக்கு சேர்த்திருக்கமா? இந்த மாதிரி பொறுக்கீங்களே எல்லாம் ஏன் அங்கிள் வேலைக்கு சேர்த்திருக்கீங்க? இவனை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? தினமும் ரோட்லயும் பஸ்லயும் பொண்ணுங்களை இடிக்கிறதுக்குனே வரான். வரணி, இவன் கடவுள் பாதி மிருகம் பாதி கறந்து வச்ச கலவாணி. இப்பவே இவருக்கு ஒரு முடிவு பண்றானா, உங்க கூட இருந்த குப்புன்னு பத்த வச்சிருவான். முதலாளி, பாப்பா சொல்ல கொஞ்சம் கேளுங்க. முதலாளி, முதலாளி, நான் எந்த தப்பு செய்யல. முதலாளி, போது, எதுவும் நீ பேசாத. நானே அம்சு குட்டிய சந்தேகப்பட்டு அஞ்சு நாள் பேசாம இருக்கு. உன் டயர்டுக்கு ஹார்லிக்ஸ் கலந்து குளிச்சுட்டு வந்திருக்கியா? கரெக்ட்டா பாயிண்ட் பிடிச்சார். ஒன்னும் பேசாத, சாயங்காலத்துக்கு உன் கணக்கு வழக்க பாட்டு உனக்கு சேர வேண்டியத வாங்கிட்டு கிளம்பு. விரட்டியா? நீங்க வாங்கம்மா, உள்ள போய் உட்காருங்க. நான் அந்த வாரே விரட்டியா? அவனை நல்ல வேலை பண்ணு. நீங்க வாங்க போற இடம் இதுதான். யோ, இந்த மண்டையில முடி முளைச்சாலும் முளைக்கு பொறுக்கு, இதுல ஒண்ணு முளைக்காத ஒரு கே. என்னண்ணே இந்த இடத்தை எப்படி சொல்றீங்க? பக்கத்துல யூனிவர்சிட்டி வருது. யூனிவர்சிட்டினா அழிச்சுல நாசமா போச்சு, பெரிய பள்ளிக்கூடம். அத இப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே. அப்புறம் இந்த பக்கம் கிழக்கால நம்ம தலைவரோட சின்ன வீட்டு வாங்கிருக்க. யோ, நான் உன்னை நம்பி தாயா மரக்கடையை வித்து புட்டு மரமே வளராத இந்த இடத்த வாங்குறேன். மச்சா, இந்த மொட்டத்தல்லோட முடி வளரும். இந்த காடு வாங்கச்சன்னா செடி கொடி ஏதி முளைக்காதே. இவரு நம்மாத, இவரு ஒரு பிராண, இவரு நம்பி இறங்காத. என்ன நம்புங்கனே, நம்பினார் கடுப்பதில்லை. நாலு சகரமே சரியில்லை. யோ, நாலு சொன்னா நாலு பேர் தூக்கிட்டு வராங்க. பாத்தியா பாத்தியா, நான் சொல்லி முடிக்கல. சகரமே சரியில்லை. சொல்றது சரியா இருக்கும். கோடி கோடியா கொடுத்து தேடி போனா கூட இந்த மாதிரி சகரம் இல்லை. நீ பேசுறது என்ன நம்புகனே, நம்பினார் கடுவதில்லை. நாலு வராங்க ஆடுகளை பார்த்தா அறுவா தூக்குற பயிலும். அண்ணே, லேண்ட முடிச்சிட்டானே. முதல்ல நாலு பேர் போனாங்க, இப்ப நாலு பேர் வராங்க. அண்ணே, அவங்க தான் இந்த ஏரியா பெரிய மனுஷங்க. அவங்க கூட லிங்க் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாழ்க்கையில ஓஹோன்னு போயிருவீங்க. அப்படியா? அப்படியாண்ணே, போட்டுருவோண்ணே. என்னதான் சொல்றான் அவன்? டீலா நோ டீலா? அண்ணே, அப்படிங்கிறானா இப்படிங்கிறானா? இருக்க வேணா ஒத்து வரலையாண்ணே. ஒத்து வரல, தட்டி போடுங்கண்ணே. யாருண்ணா இந்த மொட்டை? நம்ம கூட ஜெயில இருந்த மாதிரி இருக்கு. சின்ன மேட்டரா வந்திருக்கேன், அப்புறமா லைன்ல வர்றேன். எனக்கு மாதிரி இத விக்க மனசே இல்ல. இது மண் இல்ல, தோண்ட தோண்ட தங்கம். அண்ணனுக்கு இந்த இடத்த விக்க எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. விடுறா விடுறா, ஒரு நல்லவங்க கிட்ட இருந்து ஒரு நல்லவ வாங்குறாங்களே. உங்களை பார்த்தா ஒரு நிமிஷத்துல நல்லவன் சொல்லிட்டேன். அதுனா சரி, கொஞ்சம் குறைச்சு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். என்னது இது? நாங்க குறைச்சிட்டோம், நீதான் கொஞ்சம் கூட்டி தரணும். அண்ணே மாதிரினா நல்லா காமெடி பண்றிய. உன்னை நம்பிதானா நான் படத்தை குடுக்கறேன். நம்பி அண்ணே, நல்லா எண்ணி பாத்துக்கிறங்க. பத்திரத்தை எப்படி பதிவு பண்ணலாம்? ஏ வைக்கல, வாயாங்க. ரொம்ப நல்லவு, உடனே பத்திரத்தை குடுக்குறாங்க. குடுங்க, அமுசு குட்டி உன் கையால வாங்கு. அப்படி தெளிவா சொல்ற, இந்த பக்கம் நடக்கவே வேண்டாம், எல்லாம் லிப்ட் தான். மரக்கடையை வித்து புட்டு தாண்டா உன்னை நம்பி இவ்வளவு காசை போட்டிருக்கேன். கவலை விடுங்க, இந்த இடம் ஃபுல்லா பிளாட் போட்டோம்னு வச்சுக்கேன், பணம் கோடி கோடியா கொட்டுங்க. கொட்டும் கொட்டும் பாம்பு கொட்டும். நீ மூடுற முட்டை எங்களுக்கு தெரியும். இது ஈசானி மூலனை, இந்த இடத்துல தான் உங்க குழந்தை வந்து குந்த வைக்கணும்.
பிறகு இது குபேரமுல இங்கதான் பணம் கொட்டும் ஏ மொட்டை நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும் போது ஏண்டா நந்தி மாதிரி குறுக்க வர இது சனி மூல சனி தேடி கிட்ட வர பாரு என்னடா போலீஸ் தேடி வருது இந்த இடத்துல நீ கால வச்ச உடனே பெரிய விஐபி கவர்மெண்ட்ல லே அவுட் போடுறீங்களா அது வந்து உன் மேல ஏற்கனவே நாளைக்கு போர்ச்சரிக்கை இருக்கு நீ சேர்ந்திருக்கியா என்ன சார் நீங்க காலம் எவ்வளவோ மாறி போச்சு ஒரு ஏசி கிசிய போடக்கூடாது பேசாம வர மாட்டீங்களா பண்ண கோடி கோடியா கொட்டி கொடுத்தா கூட இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்காது உலகம் பூரா தெரிய போற நீ உன் பேச்ச கேட்டு நான் இறங்கினேன் பாரு எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் என்ன பிரச்சனை அப்பா அம்மா நம்மள படிங்க படிங்கன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க நம்ம விடிய விடிய ஊரை சுத்திட்டு நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடறோம் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் என் நிலைமைய பார்த்தாச்சு படிப்பு எவ்வளவு பெரிய முக்கியங்கிறத புரிஞ்சுக்கிறேங்க